விவசாயம்னு சொல்லலாம், தலைநிமிர்ந்து நில்லலாம். இந்த கோழி முட்டை வச்சு முட்டை சுட போகிறோம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட் தான் செய்யலில் முட்டையும் சுட போகிறோம். மாட்டு சாணத்தில் முட்டையை வச்சுக்கலாம். ரெடியாச்சு. முட்டை இப்போ நெருப்பில் வச்சாச்சு. மேலே வாழை போட்டு மூடிக்கிறோம். அந்த நெருப்புலேயே அப்படியே வெந்துடும் முட்டை. பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து அது எப்படி வெந்துக்குதுன்னு பார்க்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம் என்ன பண்ணிக்கிட்டுதுன்னு. சுடுது. மாட்டு சாணத்தை எடுத்து பார்த்துக்கலாம். இந்த சாணத்தெல்லாம் நல்லா கழுவிக்கலாம்.
முட்டை வெந்து போச்சானால் ஒழிச்சு பார்க்கலாம். நல்லா வெந்துக்குச்சு, நல்லா வெந்தால் தான் முட்டை நல்லா ஒழியும். கரட்டில் காடை முட்டை, புறா முட்டை இதெல்லாம் அப்படி தான் வேவிச்சு சாப்பிடுவோம். சாணத்தலாம் போட்டு சாப்பிட்டா அது ஒரு யுசனையே தனியாக இருக்கும், டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அப்படிலாம் புறா முட்டைடும் காட்டில், ஆடு ஓடிட்டு போனோமா புறா முட்டுட்டு ஓடு போயிடும். அதை பார்த்தோமா எடுத்து மாட்டு சாணத்தில் தொட்டு அங்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டாந்தால் வேவிக்க முடியும். அங்கேயே இது மாதிரி வச்சு வேஸ்ட் தான் சாப்பிடும். எப்பாரு அந்த சாணத்தில் வச்சு சுட்டத்தினால அப்படியே முட்டை நம்ம வேவிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் சாணம் அப்படியே சீக்கிரம் எரியாது, அப்படியே அந்த சூட் எந்த மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் வேணால் செஞ்சு கூட பாருங்கள். தூள் உப்பும் மிளகாத்தூளும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதில் அப்படியே தேய்ச்சி விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.